கத்தாரில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 24ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.7 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 51.60 புள்ளிகள். கத்தாரில் வைரஸ் தடுப்பூசி பிரச்சாரம் நாட்டின் 7 நியமிக்கப்பட்ட சுகாதார நிலையங்களில் தொடங்கியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகள், 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நாள்பட்ட பராமரிப்பில் உள்ளவர்கள், கடுமையான நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தொலைபேசி SMS மூலம் தொடர்பு கொள்ளப்பட்டவர்கள் உள்ளடங்குகின்றனர். ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் வழங்கும் தடுப்பூசி அனைத்து ஒழுங்குமுறை ஒப்புதல்களையும் நிறைவேற்றியுள்ளது. December 23 முதல் January 31ஆம் திகதி வரை தடுப்பூசியின் முதல் கட்டத்தில் அதிக ஆபத்து குழுக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. 7 சுகாதார நிலையங்கள் இருந்தும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. 1. அல் வஜ்பா சுகாதார மையம், லீஃபாய் சுகாதார மையம், அல் ருவா சுகாதார மையம், ஜலல் சுகாதார மையம், ரவதத் அல் ஹைல் சுகாதார மையம், அல் துமா சுகாதார மையம், மொய்தர் சுகாதார மையம். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 140 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. இன்றைய கத்தாரின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள்: 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 215 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 229 ரியால், வெள்ளியின் பெறுமதி 2.99 ரியால். குவைத் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட ஜேக் நாசர் மறைவுக்கு கத்தார் அமீரின் மனைவி இரங்கல் வெளியிட்டுள்ளார். கத்தார் மற்றும் சவுதி அரேபியா இடையே மட்டும் நல்லிணக்க பேச்சுக்கள். கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் கத்தார் சவுதி அரேபியாவுடன் மட்டும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை உறுதிப்படுத்தினார். ஒரு பிராந்திய நிறுவனமாக கோஆப்ரேஷன் கவுன்சிலில் நம்பிக்கை மீண்டும் உருவாக்க முடிந்தால் அனைத்து வளைகுடா நாடுகளும் நெருக்கடியிலிருந்து வெற்றி பெறும் என்று அல்தானி அறிவித்துள்ளார். கத்தாரில் இன்று முதல் இலவசமாக ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசி. நன்றி. மீண்டும் இனிமொரு கத்தார் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ்.